அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. இந்த தமிழ் சினிமாவில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல் திரைப்பட தயாரிப்பாளர் சண்முகம், இரண்டாம் திரைப்பட தயாரிப்பாளர் ஜீவானந்தம், எல்லாவற்றிற்கும் மேலாக எனது தாய், எனது மனைவி, எனது குடும்பம், இவங்க எல்லாவற்றிற்கும் மேலாக எனது குருநாதர் சுசீந்திரன். இப்போ நான் சொன்ன மாதிரி முதல் தயாரிப்பாளர், ரெண்டாவது தயாரிப்பாளர், அடுத்து இந்த மூணாவது தயாரிப்பாளர் இளஞ்செழியன். ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழலில், பொருளாதாரத்தில் மிக பின்தங்கி இருந்து ஒரு சாதாரண உதவி இயக்குனராக இருந்து இன்றைக்கி மூன்றாவது திரைப்படம் வந்திருக்கேன். அது வந்து நிச்சயமாக ஒரு தனி மனித முயற்சியும் தாண்டி சக நண்பர்கள், சக தோழர்கள், சக குடும்பத்தினர்கள், உறவினர்கள். சார், ஒரு மூணு படம் சினிமாவில் பண்ணுறதே இன்றைக்கி ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமாக தான் இருக்குது, கடினமாக தான் இருக்குது. சிறிய படங்கள் தான் பண்ணுறோம், ரொம்ப ரொம்ப சிறிய படங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த படம் தேட்டருக்கு வர்றதுலேருந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. எல்லா கடினமான காலங்களையும் கடந்து இந்த நிலைக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த அத்தனை நல்ல இதயங்கள், அதாவது ஜிபேலே என் வாழ்க்கை நடந்துட்டு இருந்துச்சு, அப்படி ஒரு நல்ல இதயங்கள் இருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்காக உதவிய அத்தனை நல்ல இதயங்களுக்கு நன்றி கூறிட்டு நான் இந்த திரைப்படத்தை பற்றி பேசுகிறேன். பைக் டாக்ஸி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். அந்த டே இன்னும் ஷூட்டிங்கே போல் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஷூட்டிங்கே போல் இந்த படத்தோடைய கதையை கூட எங்களால் ரொம்ப தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா எங்கள் எண்ணம், எங்கள் சிந்தனை இன்னொரு இயக்குநருக்கு கண்டிப்பாக வராதுன்றதில் பெரிய நம்பிக்கை இருக்குது. ரத்தன சுருக்கமாக இந்த படத்தினுடைய கதையை சொல்ல முடியும். ஒரு ஃபீமேல் பைக் டாக்ஸி ரைடர் வித்யா அப்படின்ற பெண் ஒரு நாள் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சந்திக்கிற 6 பயணங்கள், 6 சுவாரஸ்யமான மனிதர்கள், 6 பேர் இருக்காங்க இந்த படத்தில் வந்து. இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க, இருந்தாலும் அவங்கள முறைப்படி நம்ம அறிவிக்கணும். காளி வெங்கட் அண்ணன் மாதிரி, வையாபுரி அண்ணன் மாதிரி சில பேர் உடனே வந்தாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் ஒரு பெண் பைக் டாக்ஸி ஓட்டுநர் சந்திக்கிற 6 சுவாரஸ்யமான கதைகள். ஆன்டாலஜி கிடையாது இது, என்டையர் 6 கதைகள்லையுமே வித்யா என்ற பெண் கனெக்ட் ஆகியிருப்பாங்க. நவரசங்களை தாண்டி அத்தனை ஒரு விஷயங்களையும், குணாதிசயங்களையும் பிரதிபலிக்கிற ஒரு அற்புதமான கேரக்டர். ஸோ ஒன் டேல நடக்கிற இன்சிடென்ட்டு, 6 கதைகள், அருமையான கதைகள் இருக்கு. ஸோ அது அதே சமயம் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இன்னைக்கு 2024ல் மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி, சாதாரண வெற்றியில் மிகப்பெரிய வெற்றி. எல்லா இயக்குநர்களுமே அப்படி ஒரு பெரிய வெற்றிக்காக தான் சார் எழுதுறாங்க, திரைக்கதை அமைக்கிறாங்க. நிச்சயமா இப்ப சமீபத்தில் இருக்கிற ஒரு வெற்றியை நம்ம கொண்டாடிதான் ஆகணும். அப்படி எந்த விதத்திலும் எல்லா இயக்குநரும் ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்ததுதான் நினைப்பாங்க. அப்படி ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுக்கணும்ன்ற நம்பிக்கையோடு வந்திருக்கோம். ஸோ படத்தோடைய முதல் நாள் பூஜை, ஷூட்டிங்கு நாளைக்கு, அதுக்கப்புறம் தான் பிளான் பண்றோம். இந்த படத்தோட கதையை நான் உங்களுக்கே சொல்லியிருக்கேன். ஸோ நம்பிக்கை இருக்கு, மிக 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 நேர்மையாக எழுதப்பட்ட கதை பார்வையாளர்களை சுவாரஸ்யப்படுத்தும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான டவுட் எல்லாம் கிடையாது. ஸோ இந்த வாய்ப்பிற்கு எனக்கு உதவிய அத்தனை இதயங்கள், யாராவது பேர் சொல்ல மறந்துட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு தான் சொன்னேன், அத்தனை நல்ல இதயங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த திரைப்படத்தின் மூலமாக நிச்சயமாக ஒரு தேர்ந்த, மிக சிறந்த இயக்குநராக என்னுடைய பயணம் இருக்கும். அதுக்கு என்னுடைய அத்தனை உறவுகளுக்கும், திரையுலக சொந்தங்களுக்கும், திரையுலக நண்பர்களுக்கும், உறவுகளுக்கும், நண்பர்களுக்கும் நன்றி. நிச்சயமா அதாவது என்னுடைய உரை எல்லாமே நன்றி உரையாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ நன்றி அப்படின்றத தாண்டி அன்பை விதைக்கிறோம், பேரன்பு பெருத்தோங்கட்டும். மிக்க நன்றி.